Yasya Vagvruddhi Paryanta Yatiraja Saraswati Tasmai Vedanta Gurave Bhuyo Namo Namo Namaha. Subhashita Neevi la 11th slokam. Navadala pute kalpya yasya prabhorapi talpadihi nata paribrudo yasya dastat sramam shamayishyate vatavitapinastasyankuran anut ఖట పల్లవాన్ స్థపుట చటకాపేక్షి భిక్షు ప్రతిక్షణమీక్షతే. ரொம்ப அழகான ஸ்லோகம், ரொம்ப வார்த்தைகள், சுவாமி தேசிகனுடைய ஒரு வார்த்தைகள். சாஸ்திரம் வாசிச்சவா ரொம்ப ரசிக்கக்கூடிய, கவிதா சாமர்த்தியம் உள்ள மகான்கள் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அர்த்தபரமாகவும் பார்த்தாலும் சரி, சுவாமியினுடைய அந்த பாஷையில் இருக்கக்கூடிய ஒரு தார்டியம், இதை மாதிரி ஒரு மகான் நம் சம்பிரதாயத்திற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கார் அப்படின்னால் சாக்ஷாத் வெங்கடேஷ அவதாரோயம் அப்படின்றது சித்தமாகிறது இந்த விஷயங்கள்லாம் பார்த்தால். அப்படி இந்த ஸ்லோகத்தினால் சுவாமி சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், நவதளபுட்டே கல்பியா எஸ்ய பிரபோரபி தல்பதீஹி. வசந்த ஒரு விஷயத்தை பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய உயர்ந்ததான விஷயங்கள் தெரியாமல் ஒன்றுத்துக்குமே உதவாமல் இருக்கக்கூடிய தாழ்ந்த விஷயங்களை யோசித்தால் எப்பேற்பட்ட நிலைக்கு இந்த மனிதன் தள்ளப்படுகிறான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு அவர் உதாரணமாக எடுத்திருக்கிறவர் யாரை எடுத்திருக்கார் அப்படின்னு கேட்டால், பிக்ஷுஹூன்னு சாக்ஷாத் சந்நியாசியே சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தினால். எப்படின்னு பார்த்தால், எஸ்ய வட விட்டபினக, எந்த ஆலமரத்தினுடைய நவதள புட்டே இளந்தளிர் பிரபோரபி ஜெகத் பிரபுவான அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கும் தல்பதீகி ஒரு படுக்கை அப்படின்ற ஒரு புத்தி ஏற்படுறதோ கல்பியா ஏற்படுறதோ எஸ்ய எதனுடைய அதஸ்தாத்து அந்த ஆலமரத்தினுடைய கீழே நட்டி பரிபிரிடகா நடராஜன்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் ஸ்ரமத்தை போக்கின்றானோ, ஸ்ரமம் சமயிஷ்யத்தை ஸ்ரமத்தை போக்கின்றானோ, தஸ்ய வட விட்டப்பினகா அந்த ஆலமரத்தினுடைய அனுத்கட பல்லவான் அப்படியேப்பட்ட ஒரு ஆலமரத்தை பார்த்தால் இது எதுவுமே தோணாமல் அங்குரான் அனுத்கட பல்லவான்னு அந்த இளம் தளிர்களை பார்த்த உடனே சன்னியாசியாக இருக்கிறவருக்கு ஸ்தபுட்ட சட காப்பேட்சி, இந்த இலை இருக்க இந்த இலையை எடுத்து ஒரு தொண்டை பண்ணி தொண்டை பண்ணால் நடுவில் பள்ளமாக இருக்கிற மாதிரி ஒரு தொண்டை பண்ணிண்டால் எவ்வளவு நன்னா சாப்பிட முடியும் அதில் அப்படின்னு ஒரு சன்னியாசி நினச்சார்னா, பிரதிக்ஷணம் ஈக்ஷத்தே, பிரதிக்ஷணம் இதே நினச்சிருந்தார்னா ஆலமரத்தை பார்க்கும்போது அவர் ஒரு சன்னியாசியா. ஆலம் இலை சேர்த்துக்கக்கூடாது, ஆலம் இலைன்றது வர்ஜ்யம் அப்படின்ற வர்ஜ்யம்னா நிஷித்தம் அப்படின்றத கூட கவனிக்காமல் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாருன்னா அவர் ஒரு ஜீவனா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். சன்னியாசிகள் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளைக்கும் கிராமம் கிராமமாக போயிட்டே இருக்கணும். சன்னியாசிகளுடைய வாழ்க்கை இதுதான். ஓரிடத்துல இருந்துட்டு அந்த சாதுர்மாச சங்கல்ப காலத்தை தவிர ஓரிடத்துல இருந்துட்டு அவள் சந்நியாச தர்மத்தை அனுஷ்டிக்க கூடாது. பிரபுவாக சுகமாக வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ராஜாக்களை அண்டி, அதாவது ராஜாக்கள் சன்னியாசிகளை அழைத்து வாழ வைக்கணும், அவள் ஊரில் சுபிக்ஷம் ஏற்படுறதுக்காக வாழ வைக்கணும். இது சந்நியாச தர்மம், இது கிரகஸ்தனுடைய தர்மமும். சன்னியாசிகளுக்கு வேண்டிய உபகாரங்களை பண்ணணுன்றது கிரகஸ்தனுடைய தர்மமாகவும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த ஸ்லோகத்தில் சொன்ன போல ஒரு ஆலமரத்தை ஒரு சன்னியாசி பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த சன்னியாசிக்கு என்ன தோணணும், சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலை இலையில் வட்டசிய பத்திரசிய புட்டேஷயானம்னு சொன்னால் போல அந்த ஆலமரத்தினுடைய இளந்தளிரில் பெருமாள் எம்பெருமான் வரா. அப்படிப்பட்ட எம்பெருமான்,
இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எம்பெருமானை பற்றி நினைக்காமல், அதுவும் பெரியாழ்வார் சொல்லும்பொழுது புனசிருஷ்டி காலத்தில் இந்த குழந்தை வரதே, இந்த குழந்தை தன்னுடைய கட்ட விரலை கொண்டு போய் வாயில் வச்சுருக்க, கால் கட்ட விரலை, இது என்ன பண்ண போகிறது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த திருப்பாதத்துக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கா அப்படின்றது சக்கராசுரனுடைய வதத்திலேருந்து தெரிஞ்சது. அப்படியே பட்ட எம்பெருமான் நினை வேதமே சொல்லித்து, கிக்ஸ்வதனம் கா ஊசா விரக்ஷ ஆசீத்துன்னு கேள்வி கேட்டுண்டு, பிரம்மவனம் பிரம்மச விரக்ஷ ஆசீத்து, எதிரா எல்லாமே சக்தியோ. எல் வேதாந்தத்தில் சொல்லும்போது எல்லாமே எம்பெருமான்றதுக்கு இந்த வேதத்தை, இந்த வேத மந்திரத்தை உதாரணமாக எடுத்தா, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய எண்ணம், அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய படுக்கையாக இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்தினுடைய தளிர் அப்படின்ற ஒரு எண்ணம் வரல. அதுபோல இந்த எஸ்ய அதஸ்தாத்து, இந்த ஆலமரத்தினுடைய அடியில் தான் நடபரிபிரடக, இந்த நடராஜனாக தாண்டவம் ஆடின லோகசம்ஹார கர்த்தாவான சிவபெருமான் சிரமத்தை போக்கின்றார். சிரமம் சமைஷ்யத்தேன்னு சிரமத்தை போக்கின்றார்னா அதுவாவது ஞாபகத்துக்கு வந்துதா? எப்படி சனகாதிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ண அந்த சிவபெருமான், நடராஜனாக நாட்டியமாடின அந்த சிவபெருமான், தட்சிணாமூர்த்தியாக இருந்து கொண்டு ஆலமரத்தின் அடியில் சிரமத்தை போக்கின்ற அந்த சிவபெருமான் கூட ஒருவேளை என்ன நினைவுக்கு வந்தானான்னு கேட்டால், அவனும் நினைவுக்கு வரல. எப்பேற்பட்ட எந்த ஆலமரத்தினுடைய இலையில் பெருமாளுக்கே படுக்கையாக இருக்கக்கூடிய அந்த இலை, எந்த ஆலமரம் தட்சிணாமூர்த்திக்கே நிழலை கொடுக்கக்கூடியமோ, அதெல்லாம் யோசித்து பார்க்காமல் அந்த ஆலமரத்துக்கு அடியில் நின்றுண்டு ஒரு சன்னியாசி இப்படி தொன்னை தைச்சி போட்டுண்டா எப்படி இருக்கும், இந்த இலையில் தொன்னை தைச்சி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சான்னா, அவன் ஒரு ஜீவனா ஈஸ்வரனை நினைக்கக்கூடிய அந்த சாமக்ரிகளை பார்த்து சாஸ்திர நிஷேதம் இந்த தொன்னை ஆலந்தொன்னன்ற தெரிஞ்சும் கூட நாஸ்திக்கியத்தை பற்றி ஒருத்தர் நினைக்கிறார் அப்படின்னால் அந்த மனிதர் நிபுணனாக இருக்க முடியுமா? அவர் அனுப்புணன் தானே அப்படின்றது தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவரே வைராக்கிய பஞ்சகத்தில் சாதித்தபடி ஒரு கையளவு ஜலம் போகிறோம் தாகத்தை சமணம் பண்ணிக்கிறதுக்கு, சமணம் பண்ணிக்கிறதுக்குன்னா போக்கிக்கிறதுக்கு ஒரு கையளவு ஜலம் போகிறோம். அதுக்காக இந்த உலகமே எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முடியுமா? அது தேவையில்லையே. இன்னொரு இடத்துல யதி பஞ்சகம்னு ஒன்று அங்கே சொல்லும்போது, இந்த ரெண்டு கை இருக்க, பகவானால் கொடுக்கப்பட்ட இந்த ரெண்டு கை இருக்க, இந்த ரெண்டு கையை உண்ணும் பாத்திரமாக வச்சுண்டு வெறும் கௌபீனத்தை தரிச்சுண்டு இந்த லோகம் மொத்தம் சுற்றி வர முடியும். இதுதான் யதிகளுடைய காரியம். இது போருமே, சன்னியாசிகள் இப்படித்தானே இருக்கணும். ஆனால் இப்படி இல்லையே சன்னியாசிகள். அப்போ இப்படி இல்லாத சன்னியாசிகள் அனுப்புனர் தானே, நிபுணர் இல்லையே. அப்படி அதை காட்டுறதுக்காகத்தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தையே சாதித்தார். அதனால் இப்படி இருக்கணும் ஒவ்வொரு ஒரு ஜீவனும், ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்கணும் அப்படின்னால் இந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்றத சாதித்தார். நடராஜர் நர்த்தனம் பண்ணி சிரமத்தை வடவிருக்கத்தின் மூலமாக வடவிருக்கத்துக்கு அடியில் போக்கின்றார் அப்படின்றது கூட ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினுடைய வியாக்கியானத்திலே எடுத்திருக்கா. அதுவும் கபிஸ்தலம் சுவாமியே சாதிக்கிறப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். தாக்ஷிணிய ரம்யாங் கிரிசஸ்ய மூர்த்தின்றதுக்கு இந்த ஸ்லோகத்தில் வியாக்கியானமாகவும் எடுக்கிறார். இதை இப்போது நாம் இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? சன்னியாசிகளை பற்றி நாம் தேசிகன் சாதிச்சிருந்தாலும் நமக்கு சன்னியாசிகளை பற்றி இங்கே சொல்கிற அருகதை நமக்கு இல்லை இப்போத்திக்கு. ஏன் அப்படின்னால் நமக்கு இது வேண்டாம். சன்னியாசிகளை பற்றி பேசுகிற சந்தர்ப்பத்தில் நாம் இல்லை இப்போது. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால், நமக்கு முக்கியமான விஷயம் எம்பெருமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டு, திடீர்னு எம்பெருமான் இடத்துல ஒரு திருவாபரணத்தை நாம் பார்க்குறோம். அந்த திருவாபரணத்தை பார்த்து இந்த திருவாபரணத்தை எம்பெருமான் சாத்தின்றிருக்கானே எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட்டுட்டு தப்பாக நினைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு அஸ்மத் ஊரில் வரதராஜன் கருட சேவையில் வரான். வரதராஜன் கருட சேவையில் பச்சை கல் சாத்தின்னு ஏழுறது வழக்கம்.
அப்போ அந்த பச்சைக்கல்ல பார்த்தோன்னே எப்பேற்பட்ட மரகத பச்சைக்கல் மாணிக்க கல் இது, இந்த கல்லை கொண்டு போய் மார்வாடிகளில் வச்சா எவ்வளவு பணம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா. ஆகையினால் இந்த மாதிரியான எம்பெருமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்குறப்போ நாம் எம்பெருமான் சிந்தனையில்தான் முழுகணுமோ தவிர மற்ற விஷயங்களில் அனாவசியமாக முழுகக்கூடாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் தாசன். எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 12வது ஸ்லோகம் இது. இந்த அனிப்புண பத்தத்தில் கடைசி ஸ்லோகம், ரொம்ப ரசிக்க வேண்டிய ஸ்லோகம். இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்றத காட்டக்கூடிய ஸ்லோகம். இந்த புறம் பேசுதல், அதாவது வம்பளக்கிறது அப்படின்னு சொல்லுவா சாதாரணமாக லௌகிகமாக பார்த்தால், அது எந்த அளவுக்கு நாம் பேசுகிறோம் அப்படின்றத சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே காண்பிச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்தினால. நிரவதி குண கிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரணமுஷிதா லோகா லோகா வதந்தி சதந்திகே வரதனுஹிதம் வாலித்ரோகம் மனாகமபசர்ப்பணம் பரிமித குணே ஸ்பஷ்டாவத்யே முதா கிமுதாசதே. நிரவதி குண கிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரணமுஷிதா லோகா லோகா வதந்தி சதந்திகே வரதனுஹிதம் வாலித்ரோகம் மனாகமபசர்ப்பணம் பரிமித குணே ஸ்பஷ்டா வத்யே முதா கிமுதாசதே. எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி குணங்களாலே நிரம்பப்பெற்றவன் அப்படின்றது இராமாயண கிரந்தங்கள் மூலமாக தெரிகிறது, ஆழ்வார்களுடைய சீசுக்திகள் வாயிலாக தெரிகிறது, இன்றைக்கு பர்யந்தம் பெரியவாள் பிரவச்சனம் பண்ணின்றிருக்கக்கூடிய பெரியவாள் வாயிலாக ஸ்பஷ்டமாகவே தெரிகிறது. எத்தனையோ ஆச்சாரியர்கள் இராமாயணத்தை பற்றி பேசும்பொழுதெல்லாம் ராமனை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கா, அந்தளவுக்கு ராமனுடைய பெருமை பறைசாற்றி நிற்கிறது இன்றைக்கும் லோகத்தில். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், தவறு பேசணும் தப்பு சொல்லணும்னு ஆரம்பித்தோன்னா, ஒருத்தர் மேலே தப்பு சொல்லணும்னு ஆரம்பித்தோன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வானாலும் நாம் போவோம் அப்படின்றதுக்கு இந்த ஸ்லோகம் உதாரணம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தப்புகளை நாம் பார்க்கறது இல்லை, பிறத்தியார் மேலே இருக்கக்கூடிய தப்பை சொல்கிறதுல நாம் ரொம்ப கெட்டிக்காரால் இருக்கோம். பிறத்தியார்னால் சாதாரண நம்மோடு சகஜமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள்னு இல்லாமல், எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்திலேயே நம்மளால் புரளி பேச முடியும் தப்பு சொல்ல முடியும் அப்படின்றது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. நம்மளுடைய புத்தி அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி லோகத்தில். எந்த விதமான குற்றமுமே இல்லாதவன் இல்லையா, தோஷ லவம் தோஷ லேசம் கூட கிடையாதவன் அப்படின்றது இராமாயணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ராமன் விஷயத்தில். ஆனால் நம்முடைய நாக்கு இருக்கே, இந்த நாக்கு கத்தி போல் இருக்கக்கூடிய நாக்கு, இந்த நாக்கை வச்சு என்ன பண்ணுறோம், நாம் எம்பெருமான் குணங்களை பழிக்கிறோம், பிரதி தினம் பழிக்கிறோம். அதுவும் அவளுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகளை பழிக்கிறோம் நாமோ. இதை எப்படி எம்பெருமான் விஷயத்திலே எப்படி பண்ணுறோம் அப்படின்னால், எம்பெருமான் வாலி தாட்டகையை கொன்னான், ஒரு ஸ்திரீயாக இருக்கக்கூடிய தாட்டகையை கொன்னான், பெருமாள் கண்டிப்பாக நம்மளை ரட்சிப்பான் அப்படின்னு நினச்சின்றிருந்த வாலியை கொன்னான், கரணோடு போர் புரிஞ்சப்போ கொஞ்சம் பின்வாங்கினான் அப்படின்ற ஒரு குற்றங்கள்லாம் சொல்கிறோம். இது இராமாயணத்திலே வர விஷயம்தான். இது மூணும், அதாவது ஒரு நாடகத்தில் லவன் பேசின மூன்று தூஷணங்களை சுவாமி தேசிகன் இங்கே எடுக்கிறார். ஒன்று தாட்டகையை கொன்னது, இன்னொன்று வாலியை மறைஞ்சிருந்து கொன்னது, இன்னொன்று கரணோடு போர் புரியும் பொழுது மூன்றடி பின்னாடி போய் கொன்னது. இந்த மூன்றையும் ராமன் செஞ்சபடினால இன்றைக்கும் ராமன் தோஷயுக்தன் அப்படின்னு ஒரு கதையை இன்றைக்கும் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் பதில் இராமாயணங்கள்லேயே, இராமாயண வியாக்கியானங்கள்லேயே பிரசித்தமாக இருக்குது. ஏன் அவர் தாட்டகையை கொண்டாருன்றதுக்கு வால்மீகியே ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார்.
வாலியை ஏன் மறைஞ்சிருந்து கொண்டார்ன்றதுக்கு வாலி வால்மீகியும் சொல்லியிருக்கார். வியாக்கியானங்களில் ரொம்ப பிரமாதமாக, ராகவிய வியாக்கியானங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வீரராகவியத்தெல்லாம் பெரியவாள் பிரவச்சன கர்த்தாக்களும் அதுவும் திருக்குடந்த ஆண்டவன்லாம் சாதிக்கிறப்போ இந்த விஷயத்தை எடுத்து ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சாதிச்சிருக்கார். தாடகாவத வதத்தை பற்றியெல்லாம் அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் கேட்டுட்டு கூட நாம் திருப்பி திருப்பி ராமனிடத்தில் தப்பாக பேசுகிறோம். தாடகையினுடைய வதத்தில் பார்த்தால் தெரியும் நமக்கு, ஸ்திரீ வதம் கூடாது அப்படின்னு இருக்குன்னு. ஒரு ஊருக்குள்ள ஒரு பெண் புலி வந்துருத்து, எல்லாரையும் அடித்து சாப்பிட்றது. விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ஸ்திரீயை வதம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா ராமா அப்படின்னு சொல்லி இந்த திருஷ்டாந்தத்தை வால்மீகியே காட்டுறார். விஸ்வாமித்திரர் சொல்கிறா போல, ஊருக்குள்ளே ஒரு பெண் புலி வந்து எல்லாரையும் அடித்து சாப்பிட்றதுன்னா அது பெண் புலி அப்படின்னு சொல்லிட்டு கொல்லாமல் இருப்பியா ராமான்னு கேட்குறார். என்ன முக்கியம், அது பெண் புலியோ ஆண் புலியோ, பிரஜைகளுக்கு ஒரு கஷ்டம் வர்றது அப்படின்னால் காப்பாற்ற வேண்டியது ரக்ஷகனுடைய பொறுப்பு இல்லையா, அவன்தானே நம்மளை காப்பாற்ற வேண்டியவன், அதனால் அவனுடைய பொறுப்பு. இன்னொரு லோக திருஷ்டாந்தம் ஒன்று சொல்கிறேன். ஆண் பிசாசு ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருச்சுன்னா ஆண் பிசாசை மட்டும்தான் ஓட்டுவாளா, பெண் பிசாசை ஓட்டவே மாட்டாளா இல்லையா? பிசாசு ஆணோ பெண்ணோ ஓட்டித்தானே ஆகணும், அதைத்தானே ராமன் பண்ணான். அதுவும் இது சந்தேகம் வரும்போது பெருமாள் சொல்கிறார், பித்ருவச்சன நிர்தேசாத்து பித்ருவச்சன கௌரவாத்து வச்சனம் கௌஷிகசேதி கர்த்தவியம் அவிசங்கையா அப்படின்றார் வால்மீகி பெருமாள் சொல்கிறதாக. அப்பா சொன்னார் செஞ்சே ஆகணும், இது அப்பாவுடைய வார்த்தையாக எடுத்து நான் சொல்லணுமே தவிர செய்யணுமே தவிர இது பெண்ணை கொள்ளணுமா ஆணை கொள்ளணுமான்ற சந்தேகம்லாம் எனக்கு இல்லை, விஸ்வாமித்திரர் சொன்னார் நான் செஞ்சேன் அப்படின்றார். அப்படி இருக்கிறப்போ பெருமாளும் இதை சொல்லிட்டார், விஸ்வாமித்திரருக்கும் இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் காண்பிச்சிட்டார், வால்மீகியும் தாடக வதத்தை தப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். இன்னும் ஒருபடி மேலே போய் அடியனால் விண்ணப்பிக்க முடியும் இந்த இடத்துல. தாடகையினுடைய புள்ள மாரீச்சன், மாரீச்சன் ராவண இடத்துல சொல்கிறான் பின்னாடி இல்லையா, பின்னாடி வரும்போது ராவண இடத்துல சொல்லும்போது என்ன சொல்கிறான், ராமோ விக்கிரகவான் தர்மஹான்றான். கம்பன் சொல்லும்பொழுது வடிவடுத்த தர்மம்னு சொல்கிறானா மாரீச்சன். அப்போது ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு யார் சொல்கிறான், தாடகிய பிள்ளையே சொல்கிறான். அப்போ அம்மாவை கொண்டவனை போய் தர்மவான்னு யாராவது சொல்லுவானா? அப்போ இவன் எப்பேற்பட்ட தர்மவானாக இருந்தால் தன் அம்மாவை கொன்றவன் அவன் இருந்தால் கூட அந்த பிள்ளையின் வாயில் இப்படி ஒரு வார்த்தை வரும், அதெல்லாம் நாம் விட்டுட்டு இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கமே. வாலி வதத்தை பற்றி சொல்லவே வேண்டாம், பிரஜானாஞ்ச ஹிதேரதஹான்னர் சொன்னார் பெருமாள். நாலஞ்சு விஷயங்கள் இருக்குது வாலி ஏன் மறைஞ்சு கொண்டார்னு. சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றணும், அதனால் நேரில் போய் வாலி சண்டைக்கு வானா, வாலிக்கு இருந்த மனசுக்கு அவன் நேரடியாக ஏன்னா தாரையை பார்த்து என்ன சொல்கிறான், ராமன் வந்திருக்கானா அவன் சரணாகத்தை வற்சலன்றான். அப்போ ராமன் போய் சண்டைக்கு வாடான்னு கூட்டிருந்தாருன்னா அவன் காலில் விழுந்துட்டுருப்பான். சரணாகத்தை தர்மத்தை காப்பாற்றணுமோ இல்லையா, காலில் விழுந்தவனே இல்லை இல்லை உன்னை கொல்ல தான் கொல்லுவேன், நீ என்ன சொல்கிறதுன்னு எழுந்து கொல்ல முடியுமா, நான் வந்து சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால் மறைஞ்சு கொடுத்த சரணாகத்தை தர்மத்தை காப்பாற்றத்துக்கு மறைஞ்சிருந்து கொன்னார். பிரஜானான் சகிதேரதான் வாலியை போய் நேரடியாக சண்டை கூட்டிருந்தா வாலியாக வந்திருப்பான், அவனுடைய படை தளபதி, ஐந்தாம் கட்ட தளபதி, ஆறாம் கட்ட தளபதி, ஏழாம் கட்ட தளபதின்னு இப்படி ஒவ்வொருத்தராக வந்திருப்பா, மொத்த பேரையும் கொண்டுட்டு அப்புறம் வாலியை கொண்டு இருக்கணும் இல்லையா? அப்போது அவனுக்கு பிரஜைகளாக வந்தவள் யார், வாலிக்கு பிரஜைகளாக வந்தவர் எல்லாம் வானரர்கள், இவருடைய கைங்கரியத்துக்காக வந்தவர்கள் அவர்கள் மொத்த பேரையும். இப்போது கரணியும் த்ரிசிரனும் 14,000 ராட்சசர்களை ஜனஸ்தானத்தில் கொள்கிறப்போ அவளுக்கு தேவையில்லை இது இல்லையா? அப்போ வந்து அவள் எல்லா ராட்சசர்கள் அவள் ராமனுக்கு தேவையில்லாதவர்கள், அவர்கள் மொத்த பேரும் அவர்களை கொல்றது பரவாயில்லை, ஆனால் இங்கே கொல்லணும்னா அவர்கள் மொத்த பேரும் ராமனுடைய கைங்கரியத்துக்காகவே அவதாரம் பண்ணியிருக்கிறவர்கள். அப்படி இருக்கிறப்போ தேவாக தேவைகி வானரத்தும் உபாகத்தைகின்னு சொன்னார் வால்மீகி. அப்போ அந்த தேவர்கள் தானே வானரர்களாக இங்கே அவதரிச்சிருக்கா பூலோகத்தில், அவர்களை போய் யாராவது கொல்லுவாளா? அதனால் தனக்கு அனர்த்தம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, தன் பிரஜைகளுக்கு ஹிதம் நடக்கணும், சந்தோஷம் நடக்கணுன்றதுக்காக மறைஞ்சிருந்து கொண்டார். இன்னொன்று ராமாயணத்தில் ராமனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தால், தம்பிகளை காப்பாற்றுறது, அதாவது கனிஷ்ட பிராத்தாக்களை காப்பாற்றுறது தான் ராமனுடைய தர்மமாக இருந்திருக்கு. நன்னா பாருங்கோ, லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், விபீஷன், அதே போல் சுக்ரீவனை காப்பாற்றுறது தான் ராமாயணத்தில் ராமனுடைய தர்மம். அப்படிப்பட்ட ஒரு தர்மம்
சரணாகத ரக்ஷணத்துக்காகவும் கனிஷ்ட பிராத்தாக்களை லாலனம் பண்ணணுன்ற ஒரு தர்மத்தை காப்பாற்றுறதுக்காகவும் வாலியை கொன்னார் அப்படின்றது பல வியாக்கியானங்களில் பார்க்கலாம். இதெல்லாம் கம்மி, இன்னும் எத்தனையோ வியாக்கியானங்களில் வாலி விஷயமாக நிறையவே சொல்லியிருக்கா. அதே மாதிரி கரணோட போர் புரிஞ்சதும் ஏன்றது ஸ்பஷ்டமாகவே சொல்லியிருக்கா. அப்படி இதெல்லாம் விட்டுட்டு நாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு கூட திருப்பி திருப்பி என்ன பண்ணுறோம், நாம் வந்து ராமனிடத்திலே தவறு சொல்கிறதுக்கு நாம் காத்துன்ருக்கோம். நிரவதி குணக்ராமே ராமே நிராகசி வாகசி, கடைசியில் என்ன சொல்லும்பொழுது பரிமித குணே ஸ்பஷ்டாவத்யே முதா கிமுதாசதே. இதில் என்ன நம்ம கண்டுட போகிறோம், நமக்கு என்ன கிடச்சிட போகிறது? பெரியவாள் இந்த பெரிய நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான், அனாவசியமாக பெரியவாள் இடத்துல பெரியவாள் மேலே தப்பு சொல்கிறதுனால நமக்கு என்ன கிடச்சிட போகிறது அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சொல்கிறது. அதனால் பெரியவாள் இடத்துல அபச்சாரப்படாமல் நாம் கூடுமான பரியந்தம் வாழணும். இது வேதாந்த பொருளாகவும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ரொம்ப நன்னா சொல்லலாம். அத்வைத மதத்தை கண்டிக்கிறதாகவும் சுவாமி தேசிகன் ரொம்ப நன்னாவே சாதிச்சிருக்கார். இதோடு இந்த அனுப்புன பத்தி முடிஞ்சது. நம்ம நாளைக்கு வேறு ஒரு பத்தி பார்க்கலாம். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷிதனிவியில் ரெண்டாவது பத்தி இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது பத்தியுடைய பேர் திருப்த பத்ததிகி. திருப்தகா அப்படின்னால் கர்வமடைந்தவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பத்தியில் முதல் ஸ்லோகம் இப்போ வரக்கூடிய ஸ்லோகம். கிரமப்படி பார்த்தால் இது 14வது ஸ்லோகம். ததேவ கிருஹ்யதாம் நாம சாகமண்டூகராசபைஹி திஸ்ருணாம் தாவதாஹந்த மூர்த்தீனாம் கிமிஹாகதம். ததேவ கிருஹ்யதாம் நாம சாகமண்டூகராசபைஹி திஸ்ருணாம் தாவதாஹந்த மூர்த்தீனாம் கிமிஹாகதம். போன அனிப்புன பத்தியில் அனிப்புணன் அவனை பற்றி ஒரு 13 ஸ்லோகங்கள், அதாவது சமர்த்தன் அல்லாதவனை பற்றி ஒரு 13 ஸ்லோகங்கள் சுவாமி நிகமாந்த மகாதேசிகராலே சாதிக்கப்பட்டது. அதில் 11 ஸ்லோகம் ஆர்யாவிருத்தத்தில் சுவாமி சாதித்தார். கடைசி 2 ஸ்லோகங்களை அவருடைய சைலியிலேயே அழகான 2 விருத்தங்களாலே சாதித்தார். அதில் கடைசி ஸ்லோகம் முடியும் பொழுது நிரவதி குண கிராமேன்னு ராமனிடத்துலேயே நம்ம குற்றம் சொல்கிறோம், அபச்சாரப்படுறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக சாதிச்சு, நம்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை நாம் பார்க்கறது இல்லை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களை பார்க்காமல் அடுத்தவர்கள் பேரில் இருக்க தோஷங்களை பார்க்குறோம், இல்லாத ஒரு தோஷத்தை அவள் மேலே செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த பத்தியை முடித்து வச்சார். இப்போது இந்த பத்தியில் ரொம்ப அழகாகவே சொல்கிறார் கர்வமடைந்தவர்களை பற்றி. சாக மண்டூக ராசபைகி, ஆடு தவளை கழுதை இந்த 3 ஜந்துக்கள் ததேவ நாம அவர்களுடைய பெயரையே, அவர்களுடைய பெயரையேன்னா மும்மூர்த்திகளுடைய பெயரையே, கிருஹ்யதாம் வைத்து கொள்ளப்படட்டும், ஹந்த அதனால் என்ன இருக்குது, தாவதா நல்லது இருந்துட்டு போட்டோம், தாவதா அதனால் திஸ்ருணாம் அந்த 3 தேவதைகள் இருக்காளே மும்மூர்த்திகள் இங்கே கிமிகாகத்தம், அதனால் இந்த 3க்கு இந்த ஆடு தவளை இந்த கழுதை இந்த 3க்கும் என்ன வந்துடுத்து அப்படின்னு கேட்குறார். இல்லை அந்த 3 பேருக்கு தான் என்ன குறைவு வந்துடுத்து அப்படின்னு கேட்குறார் இந்த ஸ்லோகத்தினால். ரொம்ப அழகான ஸ்லோகம். பெரியவாளை போல நாமும் அவளுடைய பெயரையோ நடை உடை பாவனைகளையோ வச்சுக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது.
அவளுடைய பெயரையோ நடைமுறை பாவனைகளையோ வச்சிருந்தால் அவளோட வசதியாக நாம் ஆயிட முடியாது. இல்லை அவளுடைய உயர்வு தான் நாம் அவளுடைய பெயர் வச்சிருந்த குறைஞ்சி போயிடாது. வீண் தம்பத்தினால் என்ன பிரயோஜனம் இருக்குது? பரிகாசம்தான் மிச்சமாகும். இப்போ உதாரணமாக சொல்கிறேன் ஒரு விஷயம். அடியன் பேர் தேவநாதன் வச்சுக்கலாம். அடியனுடைய அஸ்மத ஆச்சாரியனுடைய பேரும் தேவநாதன். தேவநாதன்ற திருநாமம் அவருக்கு இருக்குது, அந்த பேர் எனக்கும் இருக்குது அப்படின்றதுனால அவரை காட்டிலும் நான் உயர்த்தி உயர்வானவன் அப்படின்னு நான் நினச்சி டம்போ அடிச்சுட்டேன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இதனால் எனக்கு பரிகாசம்தான் மிச்சமாகும். தேசிகன் சொன்னால் போல் எல்லாமே ஒரு ஒரு எந்த விதமான பிரயோஜனத்துக்கும் இல்லாமல் பரிகாசமாக லோகத்தில் நிற்கப்படும், வேறு ஒன்றுமே கிடைக்காது வீண் டம்பத்தினால். அதை இங்கே சாதிக்கிறார் சுவாமி. சாக மண்டூக ராசபைகி தவளை ஆடு கழுத. இதே பேர் சாகா பிரம்மா, மண்டூகா மகாவிஷ்ணு, ராசபகா சிவன். எப்படின்னு பார்த்தால் பிரிவால் அழகாக எடுத்திருக்க உதாரணங்கள்லாம் இதுக்கு அமரகோஷத்தில் வருது. விரிஞ்சோ அஜோ விரிஞ்சினா சாகபஸ் தச்சாகலகா அஜ அப்படின்னு, பிரம்மச்சாகையோகோ அப்படின்னு அஜா அப்படின்னா சாகத்துக்கும் பேர், தவளைக்கும் பேர், ஆடுக்கும் பேர், பிரம்மாவுக்கும் பேர் அப்படின்னு வருதுன்னு ஒரு உதாரணம் காட்டுறார். அதே மாதிரி விஷ்ணு மண்டூக்கையோகோ, அதுவும் எங்கே பார்த்தால் பெருமாளுக்கும் தவளைக்கும் ஒரே மாதிரியான பேர். யமா நிலேந்திர சந்திரார்க்க விஷ்ணு சிம்மாம் சுவாஜிஷு சுகாஹி கபி பேகேஷு ஹரிர்னா அப்படின்னு மண்டூக்கத்துக்கும் ஹரிக்கும் ஒரே மாதிரியான, ஹரிர் அப்படின்ற திருநாமம் இருக்கே அது மண்டூக்கத்துக்கும் பேர், தவளைக்கும் பேர், மகாவிஷ்ணுவுக்கும் பேர். ஹரா ருத்ராக்னி கர்தபாஹா அப்படின்னு, ஹர அப்படின்னா ருத்ரனுக்கும் பேர், கர்தபம்னு சொல்லக்கூடிய கழுதிக்கும் பேர். ரத்னமாளிகையில் ரத்னமாலையில் வர்றது இதெல்லாம். அப்போது இந்த மாதிரியான பேர்லாம் ஒற்றுமை இருக்க, பெயர் ஒற்றுமை இருக்க அப்படின்னு கேட்டால் இந்த பெயர் ஒற்றுமை இருக்கிறதுனால திருமூர்த்திகள் ஒருபொழுதும் தாழ்ந்தவர்களாகவும் ஆக மாட்டார்கள். இந்த ஆடு தவளை கழுதை இதெல்லாம் திருமூர்த்திகள் அளவுக்கு உயர்ந்ததாகவும் ஒருபொழுதும் காணப்படவே காணப்படாது. கோபாலாச்சார சுவாமியே வியாக்கியானத்தில் எடுக்கும்பொழுது ஒருத்தனுக்கு வாசுதேவன் பேர் இருக்கலாம், லோகத்தில் சாதாரணமாக இருக்கிறவன், ஒரு ரோட்டில் திரிஞ்சின்னு இருக்கவன், அவனுக்கும் வாசுதேவன் பேர், சாக்ஷாத் எம்பெருமானுக்கும் வாசுதேவன் பேர், ரெண்டு பேரும் சமமாகிட முடியுமான்னு கேட்குறான். இதை மாதிரி பெரியவாள் நிறைய நம் நெஞ்சில் படுற மாதிரி உபமானங்கள் நிறைய காட்டுறா இந்த ஸ்லோகத்தினால். இதை வேதாந்த பரமாவும் பார்த்தால் ரொம்ப அழகாகவே கொண்டு போகிறார் வியாக்கியானத்தில் கோபாலாச்சார சுவாமி. பிரம்மம் இருக்குது. இப்போது பிரம்ம சப்தம் சர்வத்திர உபயோகப்படுறது. பிரம்மசப்தத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம், பிரம்மசப்தத்துக்கு ஜீவன் அர்த்தம், பிரம்மசப்தத்துக்கு மூல பிரகிருத்தின்னு அர்த்தம். முண்டகோபனிஷத்தில் தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாமரூப அன்னஞ்ச ஜாயத்தே, இன்னொரு இடத்துல தபசா சீயத்தே பிரம்ம தத்தோ அன்னம்பி ஜாயத்தே, இது சூத்திரகாரரே சொல்கிறார். சாட்சைகசிய பிரம்மசப்தவத்துன்னு ரெண்டாவது அத்தியாயத்தில் வேததிகரணத்தில் வரக்கூடிய நாலாவது சூத்திரம் அது வியாக்கியானத்தில் இதை சாதிக்கவே சாதிக்கிறான் பிரம்மசப்தவத்து அப்படின்னு. இப்போ பிரம்மசப்தத்துக்கே மூல பிரகிருத்தின் அர்த்தம், பிரம்மசப்தத்துக்கே ஜீவன் அர்த்தம். அப்போ எல்லாம் ஒன்றாயிடுமா? இந்த பிரம்மமும் இந்த ஜீவனும் இந்த மூல பிரகிருத்தியும் பரமாத்மாவை ஆயிட முடியுமா அதே பேர் வச்சுருக்க அப்படின்னால? ஜீவோ பிரம்மைவன் ஆபரகான்னு சொல்லலாம் அத்வைதிகள், ஆனால் ஒருபொழுதும் ஜீவன் பிரம்மமாக ஆக மாட்டான் அப்படின்றது தானே கருத்து. ஆகையினால பெரியவாளுடைய பெயரை நாம் வச்சுக்கலாம். நாம் அந்த பெயரை வச்சுக்கிறதுனால ஒன்று பண்ணலாம், அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அந்த திருநாமத்தை நாம் வச்சுருக்கிற அப்படின்னால அவர்களுக்கு தொண்டர் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இருந்தால் சாலோக்கிய சாமீப்பிய சாருஜ்ய சாலோக்கிய சாமீப்பிய
சாரூப்பிய சாயுஜ்யங்களை நம்மளால் அடைய முடியும். இது வேணால் அடைய முடியும், டவீன் டம்பத்தினால் ஒரு பயனுமே கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹா. சுபாஷித நீவியில் 14வது ஸ்லோகம், திருப்த பத்தத்தில் 2வது ஸ்லோகம். சென்ற உபன்யாசத்தில் இந்த சங்கியா நம்பரானது கொஞ்சம் திருத்தி சொல்லப்பட்டது. 13வது ஸ்லோகத்தை 14வது ஸ்லோகம்னு சொல்லி அடியன் விஜ்ஞாபிச்சுட்டேன், அதுக்காக எல்லோரும் அடியனை க்ஷமிச்சுக்கணும். இப்போது கிரமமாக 14வது ஸ்லோகம். அண்டஜா புண்டரீகேஷு சமுத்ரேஷு ஜனார்தனாஹ நீலகண்டாஸ்ச சைலேஷு நிவசந்தி நதேன தே. அண்டஜாஹ புண்டரீகேஷு சமுத்ரேஷு ஜனார்தனாஹ நீலகண்டாஸ்ச சைலேஷு நிவசந்தி நதேன தே அப்படின்னு அழகான ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் சாக மண்டூக்க ராசபைகி அப்படின்னு ஆடு தவளை கழுதை முதலானவற்றுக்கெல்லாம் பெயர் ஒற்றுமைகள் திருமூர்த்திகளோடு இருந்தாலும் கூட இதுங்க வீண் டம்பம் பண்ணித்துன்னா திருமூர்த்திகளுக்கு ஒரு குறவும் ஏற்பட போகிறதில்லை. இவா என்னதான் டம்பம் அடிச்சிருந்தாலும் இவாள் ஒருபொழுதும் திருமூர்த்திகளுக்கு இருக்கக்கூடிய பெருமையை இவா அடைய போகிறதும் இல்லை அப்படின்றத பற்றி சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் பல அர்த்தங்களை நமக்கு புரிய வச்சு காண்பித்தார் லோகத்தில். இப்போது அடுத்தது பெயர் ஒற்றுமை இருக்கட்டும், இருப்பிடம் ஒற்றுமை இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு அடுத்த கேள்வி. இருப்பிட ஒற்றுமை இருந்தால் அதில் என்ன பண்ண முடியும், அதுக்கு மதிப்பு வரலாமோ இல்லையோ அப்படின்னு கேட்டால் அதுவும் வராதுன்றார். இந்த திருப்தன் இருக்கானே கர்வமுடையவன் என்ன பண்ணாலும் அவனால் மேம்பட்டு வரவே முடியவே முடியாது. ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கலாம், தான் இந்த லோகத்தில் அதிகமாக மேன்மை உடையவனாக இருக்கேன் அப்படின்னு கர்வத்தினால் நினச்சிக்கலாமே தவிர ஒருபொழுதும் அவன் மேன்மையை அடையவே முடியாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். ஒரு அழகான வார்த்தை இருக்குது சம்ஸ்கிருதத்தில், சுமேரு சிகரஸ்தோப்பி காக்கா கிம் கருடாயத்தே. இது கிராமங்களில் ஒரு சுலபமாகவே சொல்லக்கூடிய ஒரு இதான். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி என்றைக்குமே பருந்தாக முடியாதுன்னுவா. அதை மாதிரி சம்ஸ்கிருதத்தில் இது அழகாக சொல்கிறா, காக்கா மேருமலையில் போய் உட்கார்ந்திருந்தால் கூட கருடனாக மாறிடவே முடியாது ஒரு பொழுதும் அப்படின்னு. அது இந்த ஸ்லோகத்துக்கு அற்புதமாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் புண்டரீகேஷு தாமரை பூக்களில் அண்டஜாக அண்டஜங்களாக ஆன பட்சிகளுக்கும், சமுத்திரேஷு கடல்களில் ஜனார்தனாக ஜனார்தனம் அப்படின்னு சொல்கிற முதலைகளுக்கும், சைலேஷு மலைகளில் நீலகண்டாக நீலகண்டம்னு சொல்லக்கூடிய மயில்களும் வசிக்கின்றன. அதனால் தேனை அதனால் நதே இந்த பெயரை உடைய நீலகண்டன் சிவபெருமானும் புண்டரீகன் அப்படின்றதுனால அண்டஜன்னாக இருக்கக்கூடிய சதுர்முக பிரம்மாவும் ஜனார்தனன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனும் ஒருபொழுதும் ஒன்றாக கருதிவிட மாட்டார்கள் அப்படின்னு இங்கே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அண்டஜம் அப்படின்ற இந்த சொல் இருக்க அது பிரம்மாவையும் சொல்லும், சாதாரண இந்த அன்னப்பக்ஷியும் சொல்லும். அண்டாத்து ஜாயத்தைத்தி அண்டஜா அண்டஜா புண்டரீகேஷு தாமரை பூக்களில் அண்டஜாக இந்த அன்னப்பக்ஷிகள் இருக்குது. அதே மாதிரி சதுர்முக பிரம்மா தாமரை பூக்களில் அமர்ந்துருக்கான். அப்போ அவள் ரெண்டு பேரும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சாதாரண பக்ஷிகள் சதுர்முக பிரம்மாவோட ஒன்றா ஆகவே ஆக முடியாது. அண்டஜம் அப்படின்றது முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய பக்ஷிகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
அண்டாத்து ஜாயத்தை ஐத்தி அண்டஜகா அப்படின்றதுனால இந்த பிரம்மாண்டத்தில் உண்டானவன் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகினோதிதாஸ்மைன்னு ஆத்திய சிருஷ்டியாக பண்ணக்கூடிய சதுர்முக பிரம்மா முதல் முதல் உண்டானவன் அப்படின்னால அவன் அண்டஜன். அப்போ அவனும் இதுவும் ஒன்றாயிட முடியுமான்னு கேட்டால், நான் பெருமாளுடைய நாபிகமலத்தில் உதித்த பிரம்மாவும் சாதாரண பட்சியும் ஒன்றாயிட முடியுமான்னா ரெண்டுத்துக்குமே அண்டஜன் தான் பேர். அதனால் அது ஆயிடுமா? ஆகவே ஆகாது. சமுத்திரத்தில் ஜனார்தனன் திருப்பார்கடலில் எழுந்தொழி இருக்கிறார். அம்பசிய பாரே போனசிய மத்திய நாகசிய புரட்டு மகதோ மகியான்னு வேதமே சொல்கிறது. அப்படி எழுந்தொழி இருக்கார் பெருமாள். அப்படி ஏற்பட்ட ஜனார்தனன் அதே சமுத்திரத்தில் முதலைகளும் இருக்குது, அதுகளுக்கும் ஜனார்தனன் தான் பேர். அப்போது அந்த முதலைகளும் சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரன் ஸ்ரீமன் நாராயணன் ஒன்றாயிட முடியுமா? ஆகவே முடியாது. நீலகண்டாக மயில்களுக்கு பேர். நீலகண்டன் கைலாயகிரியில் மயில்களும் வசிக்கலாம், எம்பெருமான் அதாவது மகேஸ்வரனும் இருக்கலாம். அப்போது நீலகண்டாகன்ற ஒரு பெயர் சாமியம் இருக்கிறபடினால அந்த மயில்களும் அந்த சிவபெருமானும் ஒன்றாயிட முடியுமா? கண்டிப்பாக ஒரு பொழுதும் ஒன்றா ஆகவே முடியாது. கர்வத்தோடு போட்டி போட்டு பார்த்தா ஒன்றுமே கிடைக்காது. நம்ம லோகத்தில் பெரியவாளோட போட்டி போடலாம் இல்லையா, போட்டி போடலாம். பெரியவாள் ஒரு சத்துசாஸ்திர பாரங்கத்தில் ஒரு மகான் எழுந்தொழி இருக்கார் அப்படின்றதுனால அவர் மட்டும்தான் வாசித்தாரா சத்துசாஸ்திரம், அடியேனும் வாசிக்கிறேன் சத்துசாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் முடியும், அடியேனும் வாசிச்சுட்டேன். இப்போ அடியேன் எடுத்துனா அடியேன் கூட ஒரு 4 புஸ்தகத்தை வாசிச்சிருக்கேன். அதனால் அஸ்மத் பெரியவாளும் மகான் மகாவித்வான்களும் மகா மகா உபாத்தியாயர்களும் அடியேனும் ஒன்றா ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒருபொழுது ஆகவே முடியாது. அதுதான் உண்மை. இந்த கர்வம் இருந்தால், இந்த கர்வத்தை கொண்டு நம்மளால் ஒன்றுத்தையும் சாதிக்கவே முடியாது. என்ன வேணும் வாழ்க்கையில் நமக்கு அப்படின்னால், வினயம் வேணும், வினயம் இருக்கணும். அவர்களுடைய திருநாமங்களை நாம் ஏறிட்டு கொண்டார்களோ, அவருடைய ஊர் அவர் அவதரித்த திருவூரில் நாமளும் பிறந்திருந்தால், அந்த பெருமையை பறைசாற்றி கொண்டு அவர்களுக்கு தொண்டு புரிந்தால் நமக்கு க்ஷேமம். படியேன் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்கேன். காஞ்சிபுரத்தில் எத்தனையோ மகான்கள் பிறந்தா, அத்தனை மகான்களும் நானும் ஒன்றுன்னு சொன்னால் இது அடுக்குமா லோகத்துக்கு? ஒரு பொழுது அடுக்கவே எடுக்காது. இப்போ அந்த மகான்களுடைய ஒரு கடுகளவு சம்பந்தம் அடியேனுக்கு இருக்குது. ஏன்? காஞ்சிபுரே ஜனிதத்துவா. அது எப்பேற்பட்ட மகான்கள், எப்பேற்பட்ட மகான்கள் காஞ்சிபுரத்தில் அவதரிச்சிருக்கா, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்திருக்கா, இன்னும் வாழ்ந்துட்டுருக்கா மகான்கள். அந்த மகான்கள் வாழ்ந்துட்டுருக்க ஊரில் அடியேனும் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு வினயமாக எடுத்துக்கணும். அவர்கள் தான் காஞ்சிபுரத்தில் இருக்காளன்னா நானும் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். அவள் தான் சம்ஸ்கிருதம் வாசிச்சிருக்காளன்னா நானும் தான் சம்ஸ்கிருதம் வாசிச்சிருக்கேன். அவள் தான் சாஸ்திர பாரங்கத்தன் சொல்லிக்க முடியுமான்னா அடியேனும் சொல்லிக்கலாம் சாஸ்திர பாரங்கத்தன் அப்படின்னு சொன்னால் இது கடைசியில் கடைசி கர்வத்தில் தான் போய் நிற்கும். ஒன்றும் பரிகாசம் தான் மிச்சமாகும், வேறு எதுவும் மிச்சமாகவே ஆகாது. அதனால் சாயுஜ்யம்னா ஐக்கியம்னு அர்த்தம் கிடையாது. அவளுக்கு எனக்கு காஞ்சிபுரத்தினால சாயுஜ்யம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஐக்கியம்னு அர்த்தம் கிடையாது. இப்போது விஷ்ணுரேவ பூத்வான்னு ஒரு வாக்கியம் இருக்குது, விஷ்ணுவாகவே ஆகிறான் அப்படின்ருக்கு. அப்போது எல்லாருமே லோகத்தில் விஷ்ணுவாக ஆகிட முடியுமான்னா? ஒரு பொழுதும் ஆக முடியாது. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விஷ்ணுவை போல் ஆகிறான் ஏதோ ஒரு குணத்தினால, ஒரு 0.1% இவன் விஷ்ணுவை போல் ஆகிறான் அப்படி வேணால் சொல்லலாம். விஷ்ணுரேவ பூத்வான்றதுக்கு கடோபனிஷத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, தாத்ருகேவ பவத்தின்னு ஒரு வார்த்தை. அதுக்கு ஏவகாரத்துக்கு இவன் அர்த்தம் பண்ணியிருக்கார் உபனிஷத் பாஷ்யக்காரர். இது எல்லாருமே ஒத்துண்டாகணும், அத்வைதிகளும் ஒத்துன்னு தான் ஆகணும். அதை அவளே இவ ஏவவா எல்லாத்துக்கும் ஒரே பொருள்னு சொல்கிறான்னு உத்தம சுவாமி எடுக்கிறார் வியாக்கியானத்தில். அப்போ கட்டோபனிஷத்தில் வர வார்த்தைக்கு தாத்ருக் இவ பவதி, அதை போலவே இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவளுக்கு பெரியவாளுக்கு மகதைஸ்வரியங்கள், சாஸ்திர சாதுரியங்கள், கவி சாமர்த்தியங்கள் இதெல்லாம் பெருமாள் அவளுக்கு தங்கு தடையின்றி கொடுத்துருக்கா. அவள் மகான்கள் அவளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கும்
லவலேசம் ஏதோ ஒரு கொஞ்சம் நமக்கும் ஒட்டின்ருக்கு அவளுடைய அனுகிரக வசாத்து. அப்படி சொன்னால் இது நிலைத்திருக்கும். அதனால் நாம் இந்த ஸ்லோகத்தினால தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னால், பெரியவாளிடத்தில் அபச்சாரப்படாமல் அவளுடைய பெயர் ஒற்றுமையும் அவளுடைய இருப்பிட ஒற்றுமையும் நமக்கு இருந்தால் கூட தம்பம் அடித்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்குருதி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹா. சுபாஷித நீவியில் 15வது ஸ்லோகம், திருப்த பத்ததியில் 3வது ஸ்லோகம். காமம் லிகது சம்ஸ்தானம் கஸ்சித் ரூபஞ்ச பாஸ்வதஹ அபித்தி விஹிதாலம்பம் ஆலோகம் விலிகேத் கதம். காமம் லிகது சம்ஸ்தானம் கஸ்சித் ரூபஞ்ச பாஸ்வதஹ அபித்தி விஹிதாலம்பம் ஆலோகம் விலிகேத் கதம். கஸ்சித், ஒருவன், அதாவது சித்திரம் எழுதுபவன் ஒருவன், பாஸ்வதா சூரியனுடைய சம்ஸ்தானம் அந்த பிரதிபிம்பத்தை ரூபம் பிரதிபிம்பத்தையும் ரூபம் வெண்மையான அந்த வர்ணத்தையும் காமம் வேண்டிய மட்டும் லிகத்து எழுதட்டும். அபித்து விகிதாலம்பம் சுவற்றில் அடங்காத ஆலோகம் அந்த ஒளியை கதம் விலிகேத் எப்படி எழுதுவான். ரொம்ப அழகான ஸ்லோகம். முதல் ரெண்டு ஸ்லோகத்தினால பெயர் ஒற்றுமையை பற்றியும் இருப்பிட ஒற்றுமையை பற்றியும் சுவாமி அழகாக சாதித்தார். இப்போது உருவத்தையும் வேஷத்தையும் கூட சமமாக இருக்கலாம், ஆனாலும் அவன் எளிதில் அடைய முடியாத வகையில் அந்த பிரம்ம தேஜஸ் இருக்க பெரியவாளுக்கு அது அடைய முடியுமா அப்படின்னு கேட்குறார் சுவாமி தேசிகன். உதாரணமாக இந்த இடத்துல காண்பிக்கக்கூடிய ஒரு வஸ்து சூரியன். சூரியனை ஒரு ஆர்டிஸ்ட் சூரியனை நான் வந்து வரைகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு வரைய ஆரம்பிக்கிறான். கஷ்டித் ஒரு ஆர்டிஸ்ட். பாஸ்வதா சம்ஸ்தானம் ரூபம், பாஸ்வதா அந்த பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய சூரியனுடைய பிம்பத்தை வரைய ஆசைப்படுறான். அந்த சூரியனில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த வெண்மை நிறத்தையும் அதில் கொடுக்க ஆசைப்படுறான், அந்த படத்தில் கொடுக்க ஆசைப்படுறான். எந்த அளவுக்கு ஆசைப்படுறானோ அந்த அளவுக்கு அவனால் வரைய முடியும், தத்ரூபமாகவே வரைய முடியும் அந்த சூரியனை. ஆனால் அபித்தி விகிதாலம்பம் ஆலோகம் கதம் விழிக்கேத், எல்லாம் பண்ணலாம், சூரியனை வரையலாம், சூரியனுக்கு வர்ணத்தை கொடுக்கலாம், அந்த பிரதிபிம்பம் எப்படி இருக்கோ அதே போலே சூரியன் இருக்கலாம், ஆனால் அந்த பிரகாச ஒளி இருக்க ஆலோக்கம் அந்த ஒளியை இவனால் ஒருபொழுதும் கொடுக்கவே முடியாது. சூரியனுடைய ஒளி, உண்மையான சூரியனுடைய ஒளி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் பிரகாசப்படுத்தும், ஆனால் இவன் செவுத்தில் வரைஞ்ச இந்த சூரியனுடைய ஒளி எதையுமே பிரகாசப்படுத்தவன். இதுதான் வித்தியாசம் உண்மையான சூரியனுக்கும் இவனால் வரையப்பட்ட சூரியனுக்கும் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை, அழகான திருஷ்டாந்தத்தை எல்லாருக்கும் புரியும்படி சுவாமி தேசிகன் இங்கே காட்டுறான். இதில் இப்போ பெரியவாள் என்னென்ன வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே சொன்னால் போல பெரியவாளை போல மகான்களை போல சில அம்சங்களில் நாம் இருக்கலாம், அதுவும் நமக்கு அவளை போல இரணம் இருக்கணும், அவளை மாதிரியே வேஷ்டி உடுத்திக்கணும், அவளை மாதிரியே திறமை நிட்டுக்கணும், அவளை மாதிரியே நடைமுறை பாவனைகள்லாம் நம்ம மாற்றிக்கணும், அவளை மாதிரியே நாம் பேசணும், இப்படியெல்லாம் ஒரு கர்வத்தினால மற்றவாள் முன்னாடி நம்மளை காண்பிச்சுக்கிறதுக்காக நம்மளை மாற்றிண்டாலும் கூட அவளுக்குன்னு இருக்கக்கூடிய அசாதாரணமான ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய தன்மைகளை நாம் வந்து ஒரு காலம் பெறவே முடியவே முடியாது. இப்போ இது அழகாக நீதி சதகத்தில் பர்த்ருஹரி சொல்கிறான், இது நல்ல உதாரணம், அடிக்கடி எல்லாரும் உபயோகப்படுத்துகிற ஒரு உதாரணம். நாம் அன்னப்பக்ஷி மாதிரி வேஷம்தான் போட்டுக்க முடியும், ஆனால் பாலையும் தண்ணியும் பிரித்து எடுக்கக்கூடிய சக்தி நமக்கு வரவே வராது ஒருபொழுதும். நாம் வேஷம் போட்டுக்கலாம், அது யார் வேணால் போட்டுக்கலாம்,
ஆனால் அன்னப்பக்ஷிகின்னு இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண தன்மை நமக்கு ஒரு பொழுதும் வராது. இதை இந்த ஸ்லோகத்தில் இது அர்த்தம், மேலோட்டமாக பார்த்தால் இந்த அர்த்தம். இப்போது இதுக்கு பல அர்த்தங்கள் வியாக்கியான கர்த்தாக்கள் காட்டுறார். காமம் லிகத்து சம்ஸ்தானம், இப்போ ஒரு காவியம் பண்ணணும்னு அடியனுக்கு ஆசை. இப்போ சுவாமி தேசிகனுடைய இந்த சுபாஷித நீவியை வச்சுண்டு அடியேன் ஒரு 144 ஸ்லோகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு. சுவாமி தேசிகன் உபயோகப்படுத்தின சப்தங்களை கொண்டு அடியேன் ஒரு காவியத்தை உண்டு பண்ணலாம். ஆனால் ஒரு பொழுதும் சுவாமி தேசிகனால் இயற்றப்பட்ட சுபாஷித நீவியில் இருக்கக்கூடிய காவிய நடை என்னுடைய கிரந்தத்து காவியத்தில் வரவே வராது. அந்த சுவாமியால் இயற்றப்பட்ட அந்த காவியத்தில் இருக்கக்கூடிய துவனி என்னால் இயற்றப்பட்ட அந்த காவியத்தில் வரவே வராது. அவருடைய ரசம் எனக்கு ஒருபொழுதும் வரவே வராது. அவர் எழுதின சப்தங்களை திருடி நான் ஒரு காவியங்கள் பண்ணலாம், ஆனால் அந்த சப்தத்துக்கு இருக்கக்கூடிய பல துவனிகள் துவனி அர்த்தங்கள் என்னுடைய காவியங்களில் என்னால் காட்டவே முடியாது. இது காவியம் லிகத்து சம்ஸ்தானம்ன்றதுக்கு ரெண்டாவது அர்த்தம். இப்போது கஷ்டித் ரூபம்னு சொன்னார் இல்லையா, இப்போது கஹா சித் ரூபம் பாஹா ஸ்வதஹா. கஷ்டித் ரூபம்ன்றத கஹா சித் ரூபம்னு பிரிச்சுக்கணும், பாஸ்வதஹான்றத பாஹா ஸ்வதஹான்னு பிரிச்சுக்கலாம். இப்போது என்னுடைய தேகத்தை பற்றி அடியன் எழுத ஆரம்பிக்கிறேன். என் தேகத்தை பற்றி நான் நல்லா எழுதலாம், அதில் சந்தேகமே கிடையாது. எப்படி எழுத முடியும்? தர்மபூத ஞானத்தை குணமாக கொண்ட ஆத்மா, வேறு ஒரு ரூபம் இல்லாமல் தானே பிரகாசிக்கக்கூடிய சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆத்மா, அபித்தி தேகத்தோடு, அதாவது அபித்தி வேறொரு தேகத்தோடு வேறுபடாமல் தோன்றுகிற ஆத்மா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் நான் எழுதலாமா தவிர அதை நான் கண்ணில் காட்டவே முடியாது ஒருபொழுதும். என்னுடைய தர்மபூத ஞானம் இருக்கே, அதை நான் ஒருத்தர்கிட்ட பிரித்து காட்ட முடியாது. மற்ற ரூபங்களை ஏறிட்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய பிரகாசம் இருக்கே, அதை நான் வந்து மற்றவர்கிட்ட காட்ட முடியாது. அதனால் என்ன வேணால் எழுதலாம், அதை இன்னொரு இடத்துல போய் நான் காண்பிக்க முடியாது. இப்போது கஹா சித்ரு பாஸ்வதா இப்படி பிரிக்கலாம். உத்தமூர் சுவாமி அழகாக பிரிச்சிருக்கார். இப்போது ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, நாம் மோட்சத்துக்கு போகிறோன்னா ஒரு சூக்ஷ்ம சரீரம் இல்லை, நமக்கு பெரிய விருட்சமாக வர்ணிக்கப்படக்கூடிய வேதாந்தங்களில் வர்ணிச்சிருக்கக்கூடிய ஒரு பரமாத்மா, மோட்சத்துக்கான தெளிவான மரம் எது அப்படின்னா பரமாத்மா. அப்போ இந்திரியங்களை பற்றி நான் எழுதணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கலாம். விஷயங்களை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய இந்திரியங்கள், செல்ஃபோன் இருக்குது, இந்த செல்ஃபோன் என்னுடைய கண்ணால் கிரகிக்கப்படுறது, அப்போ என் கண்ணை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது இந்த செல்ஃபோன். தேகம் போன்ற விஷயங்களை சித்திரத்தில் வரையலாம், நான் ஒரு பேப்பர் எடுத்து எழுதலாம், ஆனால் ஜீவாத்மாக்கையும் பரமாத்மாவையும் கர்மேந்திரியத்தையும் ஞானேந்திரியத்தையும் யாராலையும் காண்பிக்க முடியாது. எப்படி எழுதுவான் ஜீவாத்மா இப்படி தான் இருக்கும், பரமாத்மா இப்படி தான் இருப்பார், உருவத்தை காட்ட முடியுமா? ஞானேந்திரியங்கள் இப்படி இருக்கும், கர்மேந்திரியங்கள் இப்படி இருக்கும் அப்படின்ற உருவத்தை ஒரு பொழுதும் காட்டவே முடியாது. அப்படியே ஒரு இந்த சின்ன பசங்க பாட புஸ்தகத்தெல்லாம் போட்டிருக்குவேன், தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் ஒரு உருவம், அப்படியே காட்டலாம் நாம் ஒரு உருவத்தை, இது சரீரம்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறா பெரியவாள் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், வெளி உருக்களில், அதாவது வெளி ரூபமாக பார்த்தால், மகானை போல நான் அடியன் வேஷ்டி உடுத்திட்டுருக்கேன், மகானை போல அடியன் திறமைட்டுக்கிறேன், மகானை போல நடைமுறை பாவனை இருக்குது எனக்கு, மகானை போல பேச முயற்சிக்கிறேன், இதை மாதிரி வெளி உருக்கள் வெளி தோற்றத்தில் அடியன்
அந்த மகானை பின்பற்ற ஆசைப்படலாம், ஆனால் கர்வப்படவே கூடாது, ஒருபொழுதும் கர்வப்படக்கூடாது. கர்வப்பட்டால் மேன்மை வராது. அவரை போல் எல்லா விதத்திலும் அடியேன் ஆகிட்டேன்னு கர்வம் மட்டும் வந்ததுன்னா ஒரு பொழுதும் நமக்கு சிரேயஸ் அது கொடுக்கவே கொடுக்காது. அதுதான் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். தாசன்.